மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேவார பாடல்கள் பதியம் பெற்ற 2000 ஆண்டு பழமை வாய்ந்த மயூரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. திருவாரூரை ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த ஆலயத்திற்கு 1922 3 வயது குட்டியாக அபயம்பிகை யானை அழைத்து வரப்பட்டது. ஆலயத்திற்கு வருகை புரிந்து 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை பொதுமக்கள் இன்று விழாவாக கொண்டாடினர். இதனை முன்னிட்டு புனித நீர் யானையில் ஏற்றுக்கொண்டு வரப்பட்டு யாகசாலை அமைத்து அதில் புனித நீர் கடங்களில் வைத்து பூஜிக்கப்பட்டது. 2 கால யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு யானை அபயம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. காலில் புலிசு, கழுத்தில் அடையாள சங்கிலி மற்றும் டாலர் அணிவிக்கப்பட்டு முகப்பாடம் மற்றும் புத்தாடைகளுடன் யானை புதுப்பொலிவுடன் காட்சியளித்தது. தொடர்ந்து பொதுமக்கள் மேலதாங்கள் முழங்க யானைக்கு உணவு வகைகளை சீர் வரிசையாக எடுத்து வந்து வழங்கினர். நிகழ்ச்சியில் திருவாரூரை ஆதீன மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பராமாச்சாரியர் சுவாமிகள், மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர். இந்த 50 ஆண்டுகள் நிறைவுற்ற அபயாம்பிகை யானைக்கு இந்த கஜ பூஜை எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கலச அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. நாமெல்லாம் யானைகள்லாம் நம்மளாம் பாதுகாக்க வேண்டும். நாமெல்லாம் காட்டில் இருக்கிற யானைகள்லாம் இன்னைக்கு யானைகள் பெருகிக் கொண்டே போகிறது. அங்கே உணவு இல்லாமல் பல வீடுகள் எல்லாம் இடித்து தரைமாட்டமாக்குகிறது. இதென்றால் இதெல்லாம் நம்ம எல்லாம் வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த யானைகள்லாம் இன்றைக்கு நம்ம பாதுகாக்க வேண்டும். ஒரு காலத்திலே அரசர்கள்லாம் இந்த திருக்கோயிலை கட்டி வைத்து யானைகள்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல் இன்றைக்கும் தமிழக அரசு இந்த யானைகள்லாம் ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் கொடுத்து இந்த யானைகள்லாம் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அப்பொழுதுதான் நாம் எல்லாம் யானை வந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல சுபிட்சமாக இருக்கும். இந்த யானையெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும்.